வணக்கம், என் பெயர் ஸ்ரீரஞ்சனி. நான் 12 வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என் பெயர் கோகுலவாணி. நான் 12 வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். நாங்கள் பேசப்போகும் தலைப்பு பழமையும் புதுமையும். பழமை என்றாலே நம் பாரம்பரியம். பாரம்பரியத்தை நாம் போற்றும் வகையில் நான் இந்த தலைப்பை எடுத்துள்ளேன். பாரம்பரியமான உணவை சாப்பிட்டால் நமக்கு நோய் எதுவும் வராது. இப்போதெல்லாம் கேன்சர், பிளட் அந்த மாதிரி நிறையா லாஸ்லாம் பெண்களுக்கு ஆகிறது. அதனால் நீங்கள் வந்து சோளம் சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீட், இப்போ இருக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா வருது. அதனால் நீங்கள் கோதுமையெல்லாம் சாப்பிடுங்க. நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்பு வந்து ரொம்ப தேவையாக இருக்கும். திணை, அவசர அவசரமாக வேலைக்கெல்லாம் நீங்கள் போகிறதுனால அது உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக தரும். நெக்ஸ்ட்டு கேழ்வரகு, கேழ்வரகு சாப்பிட்டா நம்மளுக்கு பொலிவு, எனர்ஜி, சுறுசுறுப்பு எல்லாமே தரும். ஸோ பழமையான உணவுகள் எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை. புதுமையில் வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மேகி இதெல்லாம் வந்து நிறைய கெடுதல் விளைவிக்குது. இதில் வந்து நிறைய நியூட்ரிஷ்னல் ட்ராபேக் இருக்குது. இதனால் வந்து நமக்கு தொப்பை, அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ், அப்புறம் ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி போன்ற நிறைய டிசீஸ் வருது. இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது பார்த்திங்கன்னா, இதிலையே நமக்கு பிஸ்கெட்ஸ் விற்கிது, அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் விற்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, டெய்லி உணவில் நம்ம தினமும் எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். அடுத்தது வந்து நெகிழியை தவிர்ப்போம். நெகிழியை தவிர்த்தா வந்து நமக்கு இப்போது வந்து மழை பொழிய மாட்டேங்குது. ஏன் மழை பொழிய மாட்டேங்குதுன்னா மண் வளம் இருக்க மாட்டேங்குது. அதனால் நெகிழியை தவிர்ப்போம். நன்றி.